ஹலோ ஹாய், வெல்கம் டு கட்லெட் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து தளபதி விஜய் மற்றும் பிகில் படத்துக்கு சம்மந்தப்பட்ட நிறைய பேர் வீட்டில் ரைடு நடத்தி, ஐடி டிபார்ட்மெண்ட் வந்து ரைட் நடத்தி நிறைய இது பண்ணியிருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். எவ்வளோ இதாக இருக்குது, என்ன நடந்திருக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிப்ரவரி 5ஆம் தேதி, அதாவது புதன்கிழமை காலையில் வந்து இந்த ரைடு ஆரம்பிச்சிருக்கு தளபதி வீட்டில். தளபதி வந்து மாஸ்டர் பட ஷூட்டிங்கில் இருந்தாங்க. அங்கேருந்து டைரெக்டாக காரில் கூட்டிகிட்டு வந்தாங்க. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பனையூர் அவரோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் அன்றைக்கி காலையில் ஸ்டார்ட் பண்ண ரைடு இன்றைக்கி இப்போ வரைக்கும் ரெண்டு நாளாக நடந்து வந்துட்டுருக்கு. அந்த ரைடு இன்னும் ஸ்டாப் ஆகல, நடந்து வந்துட்டுருக்கு. இது தளபதியோட வீட்டில் மட்டும்தான் ரைடு நடக்குதான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, பிகில் படத்தில் சம்மந்தப்பட்ட ஏஜிஎஸ் அவங்க வீட்லேயும் இப்போ ரைடு போயிட்டுருக்கு. அப்புறம் இந்த பிகில் படத்துக்கு ஃபினான்ஷியர் ஹெல்ப் பண்ண ஃபினான்ஷியர் அன்புச்செழியன் வீட்லேயும் ரைடு போயிட்டுருக்கு. அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டரான ஸ்க்ரீன் அவங்கக்கிட்டேயும் இப்போ ரைடு போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 32 இடத்துல ரைடு போயிட்டுருக்கு. எல்லாமே பிகில் படத்தோட சம்மந்தப்பட்டது தான். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்த நியூஸ் படி என்னென்னா, பிகில் வந்து 300 கோடின்னு கம்மியாக காமிச்சிருக்காங்கன்ட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி விஜய் வீட்லேயும் ரைட் பண்ணதில் இது வரைக்கும் பணமாக எதுவுமே இன்னும் கிடைக்கல. ஸோ ஃபிக்ஸ்டு அசட்டில் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி இன்னும் அவங்க இன்னும் நியூஸ் வெளியிடல. ஆனால் பிகில் படத்தோட ஃபினான்சியரான அன்புச்செழியன் வீட்டில் அவங்க ரைட் நடத்துல கிட்ட 77 கோடி பத்திரமும் டாக்குமெண்ட்ஸும் மணியும் கிடச்சிருக்கு. அதுதான் இப்போது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. மற்றபடி தளபதி வீட்டில் எதுவுமே கிடைக்கலன்னு தான் இது வரைக்கும் நியூஸ் வந்திருக்கு. இந்த ரைடு பற்றி என்ன நினைக்கிறோன்னு சொன்னோம்னா, தளபதி படம்னாலே கவர்மெண்ட்டுக்கும் தளபதிக்கு ஆகாது. எல்லா படத்துலேயும் பார்க்கறது தான், எந்த படம் வந்தாலும் கவர்மெண்ட் ஒரு இடையூறாக வரும். ஆனால் என்ன படம் ரிலீஸ் ஆகும்போது வர்றது, இப்போ படம் நடிக்கும்போது வந்துட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ரைடில் கவர்மெண்ட் அப்ரூவல் தான். இப்போ கவர்மெண்ட்டுக்கும் தளபதி விஜயோட அந்த ஒரு இது வந்து இப்போது நீண்டுகிட்டே போயிட்டுருக்கு. தளபதி ஃபேன்ஸ்லாம் மிக அதிர்ச்சியில் இருக்காங்க. கூட இப்போ வி ஸ்டாண்ட் வித் விஜயின்ட்டு நிறைய ட்ரெண்ட் பண்ணிட்டு வராங்க. ஸோ இதை பற்றி நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சீமான் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, தளபதிக்கு நிறைய செல்வாக்கு இருக்குது, அதனால் கவர்மெண்ட் வந்து தளபதி வந்து இனி அரசியலுக்கு வரக்கூடாது அந்த மாதிரி ஒரு பயப்படுத்துறதுக்காக பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி கவர்மெண்ட் வந்து ஏற்கனவே நிறைய பேர்த்துக்கு வீட்டில் ரைடு பண்ணி நிறைய இது பண்ணியிருக்காங்க, அது முன்னாடியே தெரியும் உங்களுக்கு. ஸோ தளபதி அரசியலுக்கு வரக்கூடாதுங்கிற ஒரு காரணத்தில் ரைட் நடத்தி ஒரு பயத்தை காட்டுறாங்க. ஸோ இந்த ரைடுனால நிறைய விஷயங்கள் இனியும் வெளியே வரும்ட்டு எல்லோரும் எதிர்பார்க்கலாம். இந்த ரைட்னால தளபதியோட மாஸ்டர் பட ஷூட்டிங்கு இப்போ ஸ்டாப்பில் இருக்குது. தளபதியோட இந்த ஐடி ரைடு எல்லாத்தையும் ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இது தளபதி ஃபேன்ஸுக்கு ஒரு மகிழ்ச்சியான நியூஸாக தான் வரும்ட்டு எல்லோரும் எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாம் கோல் போட ட்ரை பண்ணுவோம், தடுக்கிறதுக்கு ஒரு கூட்டமே ஒன்று வரும்.